திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் இன்று கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நிகழ்வு நடத்தப்பட்டது. கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நிகழ்ச்சி முதற்கட்டமாக தமிழகத்தில் 5 இடங்களில் நடத்தப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நிகழ்வு நடத்தப்படும் என்று சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் திருச்சி மாவட்டத்தில் மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை வளாகத்தில் இன்று நடத்தப்பட்ட ஒத்திகை நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிவராசு, மருத்துவமனை முதல்வர் வனிதா, மருத்துவமனை கண்காணிப்பாளர் எட்வினா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதை தவிர மணப்பாறை அரசு மருத்துவமனை, இனாம்குளத்தூர், ராமலிங்க நகர் மற்றும் ஒரு தனியார் மருத்துவமனை என 5 இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. ஒவ்வொரு இடத்திலும் 25 பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் ஒத்திகை நிகழ்வு நடத்தப்படுகிறது. தமிழக அரசின் உத்தரவை பொறுத்து அடுத்த கட்டமாக அனைத்து முன்கள பணியாளர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி போடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 அரசு சார்பு நிறுவனத்திலும், அதாவது மருத்துவ கல்லூரி மருத்துவமனை, மணப்பாறை ஜிஹெச், அர்பனில் வந்து கார்பரேஷனில் ராமலிங்கம் காலனி அர்பன் பிஹெச்சி, தென் இனாம்குளத்தூர் பிஹெச்சி, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும், 5 இடங்களில் இன்றைக்கி ஒரு இடத்துல வந்து 25 நபர்களுக்கு சோதனை முறையில் வந்து நீ தடுப்பூசி முறையை இன்றைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கோம். முன்னாடி வந்து எப்போ வந்து நம்ம தடுப்பூசி வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லைன் முன்கள பணியாளருக்கு மட்டும் எப்போ பண்ணணுங்கிறது அரசு வந்து விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடும். அதற்கு பின்பு வந்து அனைவருக்கும் வந்து தடுப்பூசி போடப்படும். ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் முடிஞ்ச முன்னாடி பொதுமக்களுக்கான இதையும் வந்து ஷெட்யூல் போட்டு வந்து அரசில் கொடுப்பாங்க. ஸோ முதற்கட்டமாக இன்றைக்கி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்திலும் ட்ரையல் ரன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதைத் தொடர்ந்து நமது மாவட்டத்திலையும் வந்து இந்த 5 இடத்துல வந்து இன்றைக்கி துவக்கியிருக்கோம். திருச்சி மாவட்டத்தில் எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் போடுறது இலக்கு நின்று? இல்லை, நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாம் பண்ணிட்டோம். ப்ரைவேட் மட்டும் முன்னாடி பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ வந்து நமக்கு 12,000 அதிகமாக வரும் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ். அப்புறம் தென் அர்பன் லோக்கல் பாடி இதெல்லாம் சேர்ந்துட்டால் நமக்கு 24,000 வரணும் டோட்டல். இது இதுவரைக்கும் எனுமரேட் பண்ணியிருக்கு 60% தான் பண்ணியிருக்காங்க, 63%. ஸோ 2-3 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். தடுப்பூசி, அதாவது முதல்ல ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு டோஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கு பின்னாடி பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு இதில் வந்து ஷெட்யூலாக வரும். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com.